அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில் இந்த புனித ரமலானின் தொடர் உரையில் நாம் பங்கெடுத்து வருகிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதற்கு ஏராளமான வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் உங்களுக்கு நாம் சான்றாக சொல்லியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹிதான் என்று சொல்லும் பொழுது அந்த வஹி இன்று வரைக்கும் இருக்கிறதா, இனிமேலும் இருக்குமா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிந்து விட்டதா, இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயம் தெளிவு இல்லாமல் போனதால் தான் பொய்யான சில பேர் தங்களையும் நபி என்று இறை தூதர் என்று சொல்லி அதையும் சில பேர் நம்பி பின்னால் சென்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். அது எதனால் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், வஹி இன்னும் இருக்குதா முடியலையா, அதற்குரிய ஆதாரங்களோடு நம்ம அறிந்து கொள்ளாததான் இதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாராவது நான் ஒரு நபின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் அது பற்றிய தெளிவு குறைவானவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இனிமேல் வஹி வருமா, ஒரு தூதர் வருவாரா, அல்லது தூதர் இல்லாத யாருக்காவது அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருமா என்பதை தகுந்த ஆதாரங்களோடு காரணங்களோடு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்தை தூதராக அனுப்பினான், அவங்க ஒரு ஆளோட தூத்து முடிக்கலை, அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு பல நபி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே வந்தான். ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு நபி, ஒரு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நபி, ஒரு இனத்துக்கு இஸ்ராயல்ங்கிற ஒரு இனத்துக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் ஒரு சில தீமைகள் அளிப்பதற்கு என்றே நபி, வியாபாரத்தில் நேர்மை இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு நபி, ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டாங்கன்னா அதை திருத்துறதுக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தான். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கடைசி நபி என்கிற நிலையில் அனுப்பி வைக்கிறான். இப்போ இதுக்கு முந்தையெல்லாம் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பின இறைவன் இப்பயே முடித்து விட்டான், இப்பயே அந்த நபிமார்களை அனுப்புகிற தேவை வரல. ஏன்னா நபியே வந்து சொன்னால் அது நல்லா தானே இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரு நபி இந்த காலத்தில் வந்தார்னு வைங்க, அவர் இறை தொடர்போடு அந்த செய்திகளை சொல்லும் பொழுது கூடுதல் தெளிவாக இருக்கும், கூடுதல் உறுதியாக இருக்கும், மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை செய்யாமல் அதையே நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்கள் வருவதற்குரிய நியாயமான காரணங்கள் இருந்தன. நியாயமான காரணம் என்ன, ஒரு நபி நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு நபி வர்றாருன்னு வைங்க, அவர் ஒரு வேதத்தை கொண்டு வருவார். நபின்னா அவர்கிட்ட ஒரு வேதம் இருக்கும், அந்த வேதத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அந்த நபிக்கு பிறகு வேதத்தில் மாற்றுவாங்க, திருத்துவாங்க, மறைச்சிருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சேர்த்துருவாங்க, ஒட்டுமொத்த வேதத்தை காணாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து வரும் பொழுது தான் அடுத்த ஒரு நபி அல்ல அனுப்புகிறான். ஒவ்வொரு நபியுடைய காலத்துக்கு பிறகு இன்னொரு நபி ஏன் அனுப்புகிறான்னு கேட்டால், அல்லாஹ் எந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தானோ அந்த செய்தியை அந்த மக்கள் பாதுகாக்கவில்லை, அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர்கள் அதை அழித்து விட்டார்கள் அல்ல கலப்படம் செய்து விட்டார்கள், உண்மை எது பொய் எது என்று பிரித்து பார்க்க முடியாத வகையில் கலப்படம் செய்து விட்டார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நபி தான் வரணுப்பேன், அல்லாவிடமிருந்து செய்தியை வாங்கி தருவதற்கு நபி வந்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி எல்லா வேதங்களுக்கும் ஏற்பட்ட இந்த கதி குரானுக்கு ஏற்பட்டுச்சா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள், இன்றைக்கி அவங்க அனுப்பப்பட்டாங்கன்னு வைங்க, இந்த குரானத்தான் வாங்கி தருவாங்க, அதான் இருக்குது. இப்போ இன்றைக்கு தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டாலும் இப்போ எந்த குரானை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ இந்த குரானை தான் அவர்கள் வாங்கி நமக்கு தரப்போகிறார்கள். அப்போ இந்த குரானைத்தான் வாங்கி தருவார்கள் என்றால் அவங்க ஏன் மறு இன்னொரு இதுக்கு வரணும். அப்போ இந்த குரான் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாவே இந்த குரானில் உறுதிமொழியும் சொல்கிறான், 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிளூன், இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம், நான் தான் இந்த குரானை இறக்கியிருக்கிறேன், மற்ற வேதங்கள் அழிந்து போன மாதிரி இந்த வேதத்தை நான் அழிய விட மாட்டேன், அதை பாதுகாப்பது என் பொறுப்புண்டான்.
அதுவும் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இந்த குரானை அனுப்பி பாதுகாக்கிறான் பாருங்க. எழுத படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ரெக்கார்டு தெரியாது, அப்படியான மக்களுக்கு இந்த குரானை கொடுத்து உள்ளங்களில் மரணம் செய்ய வைத்து எலும்புகள்லையும் தோள்கள்லையும் எழுத வைத்து இன்றைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டாக எதுவும் கூட்டவோ குறைக்கவோ சேர்க்கவோ முடியவில்லை. அப்படி அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது ஒரு நபி இன்னொருத்தர் வர வேண்டிய தேவை இருக்குதா? வஹி வர வேண்டிய அவசியம் இருக்குது. குரான் தான் முழுமையாக வந்துருச்சுல, நபியும் வர வேண்டியதில்லை, வஹியும் வர வேண்டியதில்லை. ஏன்? இந்த குரான் முழுமையான ஒரு வேதம் நமக்கு தந்துட்டால் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அடுத்ததாக வந்து குரானுக்கு விளக்கமாக இறை தூதர்கள் வாழ்ந்து காட்டுவாங்க. அப்போ குரான் இது குரானில் தொழுவுங்கள்னு சொல்லப்படும். அது எப்படி தொழுவணும்னு குரானில் இருக்காது. ஜக்காத்து கொடுங்கள்னு இருக்கும், எவ்வளோக்கு என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது குரானில் இருக்காது. ஹஜ்ஜு செய்யுங்கள்னு இருக்கும், அது ஹஜ்ஜுனா என்ன, எப்போ செய்யணும், என்னென்ன காரியங்கள், அதுக்கு சர்த்து அவசியம், இதுகளெல்லாம் குரானில் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் வந்து பொதுவாகத்தான் குரானில் இருக்கும். அதை இறை தூதர்கள் செஞ்சு காட்டுவாங்க. தொழுகங்கள் நல்லா கட்டளையிடுவான், இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு இதான் தொழுகன்னு செஞ்சு காட்டுவாங்க. யார்? இறை தூதர்கள். அப்போ இறை தூதர்கள் பேசுகிறது வகிதான். அது ஒரு தலைப்பில் எடுத்துக்கொள்வோம். குரான் மட்டும்தான் அல்லாட்டு வந்து நினச்சிடக்கூடாது. இறை தூதர்கள் சொல்வது வகிதான் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை அடுத்தடுத்த நாட்களில் நம்ம தருவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எல்லாம் செஞ்சு காட்டிட்டாங்கல்ல, அந்த செஞ்சு காட்டின விஷயம் போதுமான அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிட்டான், அதுவும் இருக்குது. எப்படி தொழுதாங்களோ அதுவும் இருக்குதுல்ல. மறையதுக்கு ரசூலுங்கிறேன், மறையதுக்கு நபி எதுக்குன்னு. இன்னைக்கு ஒரு ரசூல் வந்தாலும் இப்படி தான் தொழுது காட்ட போகிறாரு, இந்த வேதத்தை தான் தரப்போகிறாரு. வேதமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துக்கு விளக்கமாக அமைந்த செய்திகளும் கெட்ட செய்திகள்லாம் கழிக்கப்பட்டு, பலவீனமானதெல்லாம் நீக்கப்பட்டு, இட்டு கட்டப்பதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு, சரியான செய்திகள் பாதுகாக்கப்பட்டு நமக்கு வந்துவிட்டது. தேவையான அளவுக்கு ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இப்போ இருக்கிறது. அப்போ இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தால், இன்னைக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வேதமாக குரான் இருக்கிறது. ஒரு தூதர் இன்னைக்கு வந்து வாழ்ந்து காட்டினால் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை ரிட்டனில் எழுத்தில் நமக்கு பாதுகாக்கப்பட்டு நம்ம கைவசத்தில் இன்றைக்கு இருக்கிறது. எதுக்கு நபி இன்னொரு நாள் எதுக்குங்கிறேன், அவர் இல்லாமல் தான் அவர் அவருடைய போதனை மண்டலம் இருந்துக்கிட்டு இருக்குத. இந்த காரணத்தினாலையும் நபிகள் தேவையில்லை. ரசூல்லா காலத்துக்கு வந்து இது தேவை. எப்படி தொழுதாங்கன்னு இது மறைச்சிருவாங்க, எல்லாத்தையும் இருட்டு செஞ்சுருவாங்க. ஒரிஜினலான மார்க் என்ன செய்யாத மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காது. அப்போ நபியை வச்சு தான் அதை கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இப்போ அது கிடையாது. அப்போ என் நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு பிறகு ஒரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லாத காரணம் குரானும் பாதுகாக்கப்பட்டுருச்சு. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தேவையான அவசியமான ஆதாரப்பூர்வமான வரலாறுகளும் வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த குரானை எல்லாம் கொடுக்குறோம், ஒரு முந்தின சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் எல்லாம் கொடுப்பான். அந்த சட்டம் வந்து அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், அடுத்த காலத்துக்கு பொருந்தாது. அப்போ அந்த காலத்துக்கு பொருந்துற வகையில் எல்லாம் சட்டம் கொடுத்தான்னு வைங்க, அடுத்த காலத்தில் அந்த வேதமே இருந்தால் கூட அது பொருந்தாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் வந்து வேற ஒரு தூதர் அனுப்பி அந்த வேதம் முடிஞ்சு போச்சு, இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வராது, இந்த வேதத்தை கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால இப்போ நபிமார்கள் முன்னாடியெலாம் அணிஞ்சிருக்கிறாங்க, அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்குது இல்லை? இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள ஒரு கண்டுபிடிப்பை சொன்னால் கூட அது கூடுமா கூடாது, அதுக்கு இஸ்லாத்தின் நிலை என்னன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் எஸ் நோன்னு சொல்ல முடியும். வேறு எந்த மதத்தில் கேட்டாலும் இங்கே பார்த்து சொல்கிறேன், தேடித்தான் பார்க்கணும், அதை பற்றி எங்கள் வேதத்தில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கள் மதத்தின் அடிப்படையில் இதுக்கு நாங்கள் என்ன முடிவு எடுப்பதென்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. குரானை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கிறது? எவ்வளவு நவீன காலத்தில் நீங்கள் இதை விட நவீனமான காலத்துக்கு சென்றாலும், அப்போது இதை விட நவீனமான பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தாலும், அதுக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன, அதற்கான பேசிக் குரானில் இருக்கு. இன்றைக்கு குரான்லேருந்து நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் எப்படி தொழுவதுன்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்களேன், அது குரான்லேருந்து நமக்கு சொல்ல முடியுதா இல்லையா? அப்போ செயற்கை முறையில் கருவூட்டலாமான்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, அதுக்கு குரான்லேருந்து பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதற்கெல்லாம் விடை தரக்கூடிய வகையில் வாசகங்கள் படைத்தவனுடைய வாசகமாக இருக்கிற காரணத்தினால அந்த கால மக்களுக்கு ஒரு மேலோட்டமாக புரிஞ்சுட்டு போயிடுவாங்க, பிற்காலத்தில் உள்ளவங்க இன்னும் ஆழமாக புரிவாங்க. அப்படியான வாசகங்களை போட்டு என்ன செய்யறான்ல, இந்த குரானை வந்து இன்னும் பல 1000 ஆண்டுகள் கடந்தாலும் பொருந்தும். அப்போ இந்த குரான் வந்து நான் பூர்த்தி ஆகிட்டேன்னு அர்த்தம். அந்த ஹஜ்ஜத்தில் விதாவில் அல்லாஹ் சொன்னான், அல்லியோம் அக்குமத்திலுக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி ஆகிட்டேன்டு. பூர்த்தியாகி இருக்கும்போது என்ன அர்த்தம்? எப்பவும் பொருந்தும்.
எந்த ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டு இது குறைய சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நவீன காலத்தில் வந்து எத்தனையோ குற்றங்கள்லாம் பெருகி போன பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தால் தான் நாடு உருப்படுங்கிறான். அப்போ அன்னைக்கு காட்டுமிராண்டி சட்டம்னு சொன்னவங்களாம் என்ன செய்கிறான், கற்பழிப்புகளும் கொலையும் கொள்ளையும் திருட்டும் இதெல்லாம் ரொம்ப அதிகரித்து போன பிறகு இப்போ எல்லாருடைய வாயிலும் என்ன வருது, இது வந்து இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தினால் மாத்திரம்தான் குற்றங்களை குறைக்க முடியும். மதுரை ஆதீன் அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் பெண்கள் மாதிரி எல்லா பெண்களும் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டால் எது கற்பழிப்பு நடக்குன்னு கேட்குறாரு. யார் கேட்குறாரு, இந்து மதத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சொல்கிறாரு, இஸ்லாமிய பெண்கள் மாதிரி எல்லோரும் ட்ரெஸ் போடுங்களேன், ஏன் கற்பழிப்பு நடக்குது, ஏன் விபச்சாரம் நடக்குது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் சட்டம் எப்படி இருக்குது என்று கேட்டால், வேறு மதங்களுடைய காவலர்களும் கூட இதுதான் சரி என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. குன்றக்கூடிய அடிகளார் மாதிரியான ஒரு அடிகளாராக இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மதத்தினுடைய துறவிகளாக இருக்கிறாங்களே, அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய சட்டம் ஒன்று தான் குற்றத்தை குறைக்கும், அதை இந்தியாவில் அமுல்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய கலீபா உமருடைய ஆட்சியை கொண்டு வருவோம், இப்போ லேட்டஸ்டான சார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் கலீபா உமருடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம், காந்தியாக தான் சொன்னார் அந்த உமருடைய ஆட்சி, உமர் மாதிரியான உமராட்சின்னு உமராட்சி அது ரசூலாவுடைய ஆட்சி, ரசூலுல்லாஹ்ஸ்ரமுடைய அந்த பாட்டையில் அவர் ஆட்சி பண்ணார், உமருடைய சொந்த ஆட்சியாக தான் அவ்வளோ நல்லா இருக்காது, அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் இருந்ததுனால தான் அந்த ஆட்சி இப்படி அந்த பேர். அப்போ உமருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய காந்தி சொன்ன மாதிரி நினைஞ்சார் கெஜ்ரிவாலும் சொல்கிறார். அப்போ இந்த இதுக்கு என்ன குறை இருக்குது, 14 நூற்றாண்டு ஆன பிறகு பழமையாக போய் தூக்கி போடுற மாதிரி இருக்கா, அப்படின்னா வேற ஒரு ஆள் வரட்டும், வேற வேதம் வரட்டும், அட இது இன்னைக்கு எழுது, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு எழுது எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்குது, இன்றைய மக்களுக்கு ஒரு வேதத்தை தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதா, ஒரு 100,000 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த காட்டுமிராண்டிக்கு உள்ள புஸ்தகம் மாதிரி இருக்கா குரானு. இதை சிந்தித்து பார்த்தோமையானால் எதுக்கு நமக்கே ஒரு நபி, எதுக்கு ஒரு நபி, எதுக்கு ஒரு வேதம், எல்லாம் கரெக்டாக இருக்குதே, எல்லாம் சரியாக இல்லாட்டிதானே இன்னொன்று தேடணும், எல்லாம் கரெக்டாக இருக்குதே. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குரான் அல்லாஹ் கொடுத்தான்ல, அவங்க காலத்தில் இந்த குரான் எல்லா பக்கத்துக்கும் போய் சென்றடைஞ்சில, அந்த வேகத்தை விட இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக சென்றடையுது. இன்றைக்கு வந்து இன்றைக்கு நவீன உலகத்தில் நெட்டில் கூட்டால் உலகம் பூரா குரானை படிக்கலாம், ஆங்கில மொழிபெயர்ப்பாக ஒரு வெப்சைட்டை திறந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, உலகத்தில் 50 பேர் அதை படிக்கலாம், சிங்கள மொழிபெயர்ப்பாக சிங்களத்தில் அதை ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு நெட்டில் போட்டு விட்டுருங்க, உலகத்தில் 50 பேர் அதை படிப்பான், சிங்களத்தில் படிப்பான், மலையாளத்தில் படிப்பான், உலகத்தின் அத்தனை மொழிகள்லையும் ஒரு செகண்டில் போய் சேர்ந்துடும். ரசூல் இருந்த காலத்தில் என்ன வேகமாக இந்த குரான் பரவியது, அதை விட வேகமாக ரசூல் இல்லாத காலத்தில் பரவுதா இல்லையா, அப்போ குரானை சென்றடையவும் செய்யும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்தில் போய் எவ்வளோ மக்களை போய் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி ஒட்டகம் இல்லை ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்லாம் இருந்தால் கூட நம்ம யாரும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறதும் கிடையாது, மெசேஜ் போகுதே, யாருக்கு இஸ்லாத்து இப்போ தெரியலை. அப்போ இஸ்லாம் தெரியாத மக்களுக்கு இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டியிருக்கிற வல்லரசு நாடுகளுக்குள்ளே எல்லாம் இன்றைக்கி இஸ்லாம் ஊடுருவி கொண்டு என்ன செய்கிறான், 2050 ஃப்ரான்ஸ் இஸ்லாமிய நாடாகிவிடும்னு பயப்படுறாங்க, 2050 ஜெர்மன் இஸ்லாமிய நாடாகிவிடும், 2050 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக அமெரிக்கா முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் 30-40 வருஷம் தான் இருக்கிறது. இந்த 30 வருஷத்தில் வர்ற வளர்ச்சியின் வேகத்தை பார்த்து விட்டு என்ன ஆகுமோ தெரியலை என்று கதி கலங்குற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ என்ன என்ன வந்து என்ன செய்ய போகிறார், இப்போ ஒரு தூதர் வந்து என்ன செய்வார்ல, அதுக்கு மேலே பண்பனுக்கு ஓடிக்கிட்டு இருக்க வேகமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிரச்சாரம் செய்திகள் எல்லாம் ஒரு தூதர் இருந்து செய்தால் எப்படி இருக்குமோ அதை விட 100,000 மடங்கு வேகமாக அல்லாஹ்வால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தூதரும் தேவையில்லை வஹியும் தேவையில்லை. இந்த பேசிக்கு எப்போ யாவத்தில் வச்சுருந்தோம்னா, எவனாச்சும் நானும் தூதர் எனக்கு வஹி வருதுன்னு சொன்னால் அவனை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடணும், அவ்வளோ கடுமையான குற்றம் அது, அந்த மாதிரியான அவனை விட அநியாயக்காரன் யாரும் இல்லைங்கிறான்லாம், வஹி வராமல் எனக்கு வஹி வருதுங்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார், ஒம்ம நல்லதும் அழைச்சிட்றான் அல்ல, எல்லாத்தையும் கேட்டோம் உலம் யூக இலகி செய்வன், ஊகிய இலையங்கிறான் உலம் யூக இலகி செய்வன், எந்த ஒரு செய்தி அவனுக்கு வராமலேயே எனக்கு செய்தி வருது என்று சொல்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார். சில பேர் தூதர்கள் நம்ம சென்ற நூற்றாண்டில் இந்தியாவிலாம் அவன் சொன்னாங்க, தூதர்னு என்னடா என்னடா செஞ்சாங்க புதுசாக என்னடா சொன்னால் உனே காணான், தூதர்னு சொல்லி அவர் கொண்டாடுறதுக்கு தான் தூதர்னு வச்சுக்கிறாங்களே தவிர, அவர் வந்து ரசூலுல்லாஹ் தவிர தாண்டி என்ன செஞ்சிட்டார், அவர் கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வா பார்ப்போம், இல்லை வேதம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க மறைச்சி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் கொண்டு கொடுப்பாங்க, வெளியே விட்டால் நாரி போயிடும், அது வேதத்துக்கு எந்த தகுதியும் இருக்காது, குரான் மாதிரி 50 பேர் மொழிபெயர்த்துக்கு எவனா எடுத்துக்கிட்டு வருமா, அந்த மாதிரி இருக்கா இல்லை. அதனால் இதெல்லாம் கவனத்தில் வைத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இஸ்லாம் ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஹி முடிந்து விட்டது, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்றால் வஹி எங்கே தான் தேடணும், 14 நூற்றாண்டுக்கு முந்தி தான் தேட வேண்டும், அதுக்கு பிந்தி போய் வஹியை தேடக்கூடாது,
எந்த வகையுமே 14 நூற்றாண்டுக்கு முந்தைய ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தோடு தான் இருக்குமே தவிர அதுக்கு பிறகு எந்த வகையும் வராது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த மதுஹபு கிதாபுகள், நமக்கு முந்திய ஜெனரேஷன்கள், நாம் எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கைகளெல்லாம் என்ன மாதிரியான பாடம் சொல்லித்தர்றார்கள்னு கேட்டால், ரசூலுல்லாவை தவிர பெரிய பெரிய இமாம்களுக்கெல்லாம் வகி வரும் என்று எழுதி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டால், இப்போ ஹனஃபி மதுஹபுன்னு ஒரு மதுஹபு, அதுதான் அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க உலகத்தில். அது எதனால் அதுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப தயவாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஜால்ரா தட்டக்கூடியவங்களை காலிகளாக, நீதிபதிகளாக, பொறுப்புகளில் அவன் நியமிப்பாங்க. அதனால் அவங்க அந்த கருத்தின்படி ஃபத்வா கொடுப்பாங்க. அதை சார்ந்து இருக்கிறவங்க இமாம் அகமது இப்னு ஹம்பல் மாதிரி ஆட்கள்லாம் பதவி ஏற்க மாட்டேன்லாம் மறுத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் நிறைய பதவிகளை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய அந்தஸ்தாக இருந்தார்கள். 72 கூட்டத்தில் அந்த தொடரில் எல்லாம் விளக்கியிருக்கிறோம். அந்த 72 கூட்டம் யாருங்கிற தலைப்பில் ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன மாதிரிலாம் விலை போனார்கள், எதனால் இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டுச்சு என்பதை அது ஒரு ரமலானில் விளக்கியிருக்கிறோம். அந்த சீட்டில் பார்த்துக்கிறங்க. இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டால், இந்த ஹனபி மதுஹபுடைய முக்கியமான கிதாப் துருல் முக்தார், இதுதான் மதரசாக்களில் அவங்களுடைய சட்ட நூலாக சொல்லிக் கொடுக்கப்படுது. அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க எதனால் அந்த பக்தி ஏற்படுதுன்னு பாருங்கள். அதாவது அபு ஹனீஃபா இமாம் என்ன செஞ்சாங்களாம், கது சல்லல் ஃபஜ்ரபி உலூயில் இஷாய் அறுபகின சனம், சுபுஹுக்கு செய்த இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுகையை 40 வருஷம் தொழுதுருக்கார். இஷாவுக்கு உழு செய்வார்ல, உழு செஞ்சுட்டா உழுவ முடியாத அளவுக்கு விபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்து அந்த உழுவை கொண்டு தான் என்ன செய்வார், சுபுகையும் தொழுவார். அந்த அளவுக்கு ஒரு நாள் என்ன இல்லை, 40 மாதம் இல்லை, 40 வருஷம். எத்தனை வருஷம், 40 வருஷ காலம் இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு நினைஞ்சார் அவர், சுபுகை தொழுதுருக்கிறார். அவ்வளோ பெரிய ஞானி, அதுவே மார்க்கத்தில் குற்றம். இஷாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு நீ சுபு தொழுதுன்னா உன் மனைவி மக்களுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பியா, அது மார்க்கத்தில் கடமையாக இல்லையா? இஷாவுக்கு உழு செய்கிற சுபு வரைக்கும் நின்று போயிருக்கேன்னா அப்புறம் எப்படி, அப்புறம் பகலில் நீ உழைக்கணுமே, ராத்திரி பூரா டெய்லி இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பகலில் தொழில் பண்ணுறதா இல்லையா, சம்பாதிக்கிறதா இல்லையா, ஊர் உலகத்தை செய்கிற கடமை செய்யணுமா இல்லையா? இது பாவம், இது பெரிய பெரிய தியாகம் கிடையாது, நல்ல காரியம் கிடையாது. இதுவே வகிக்கு மாத்தமான விஷயங்கள் இந்த மாதிரி செய்வதை, இது ஒரு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹஜ்ஜா ஹம்சம் ஹம்சின் ஹஜ்ஜா 55 ஹஜ்ஜு செஞ்சுருக்காரு, 55 ரூபா செஞ்சுருக்காரு ஹஜ்ஜு செஞ்சுட்டாராம். சரி, அது வந்துட்டு போகுது. அடுத்து அதான் முக்கியமானது, ஒரு ஆ ரப்பஹு ஃபில் மனாமி மேத்த மர்றான், 100 தடவை அல்லாவை கனவில் பார்த்தார்கள். 100 தடவை என்ன அல்லாவைப்பா எப்படி இருப்பான்னு பார்க்கவே முடியாது. மூசா நபிக்கு எல்லாம் கனவுல காட்டினானா, மூசா நபி நினைஞ்சாங்க அல்லாட்டிருந்து பேசுனாங்க. உரையாடல் பண்ணும்போது மூசா நபி என்னஞ்சாங்க, ரப்பி அரணி அந்தூர் இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும் கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, லன்தராணி பார்க்கவே முடியாது, உலாக்கி நூல்நூறு இலல் ஜபல், அதுவும் அந்த மலையை பார், இப்போ இனிஸ்த கர்ற மக்கான உப சௌபத்தராணி, அந்த மலை அந்த இடத்துல அப்படி நிற்குமையானால் நீ அப்புறம் என்னை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு மலையை பார்க்க சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மலைக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தன்னுடைய ஜோதியை வெளிப்படுத்துகிறான். அந்த மலையை பார்க்க சொல்கிறான்ல, நீ பார்க்குறாங்கிற என்னுடைய ஒளியை நீ தாங்க மாட்டேன், அந்த மலை தாங்கதான் முத பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹூலில் ஜபலி, இறைவன் அந்த மலைக்கு தன் காட்சியை காட்டிய பொழுது, ஜாலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான், ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சையாய் விழுந்தா. அதை பார்த்து பயந்து விழுந்துட்டார், யாரெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், உன்னை பார்க்கணும் நான் கேட்க மாட்டேன். மறுமையில் தான் பார்க்க முடியும், மறுமையில் வேற கண்ணு, இதெல்லாம் அழுகி போகிற கண்ணு, வீணாக போகிற உடல், இதெல்லாம் மறுமையில் வந்து சாகாத முதுமை இல்லாத என்றும் 16 இருக்கக்கூடிய உடம்போடு அல்லாஹ் திருப்பி எழுப்புவான். அந்த கண்ணுக்கு அந்த சக்தி அல்லாஹ் தருவான். மறுமையில் அல்லாஹ்வுடைய ஜோதியை பார்த்தால் நம்ம கரிந்து போகாத அளவுக்கு பவர் ஏற்றப்பட்ட கண்ணை கொண்டு பார்ப்போம். இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அப்படி வைக்கும்போது மூசாட்ட பார்க்க ஆசைப்படுறியா, இது முடியாது, வேணா படு தூங்கு கனவுல வர்றேன் அப்படின்னு நல்லா சொன்னானா, இல்லை. அப்போ கனவுல அவர் பார்க்க ஆசைப்பட்டார்லங்க, கனவுல பார்த்தார். கனவுல என்ன, முதல்ல இறைவன் எப்படின்னு தெரிஞ்சா தான் கனவுல பார்க்க முடியும். ஏற்கனவே நினவுல பார்த்த ஒன்றை தான் கனவுல பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இறைவனை கனவுல பார்த்தாராம். அதுல அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டா, அல்லாட்டிருந்து வகி வருது பாருங்க, இவருக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒஃபி ஹஜ்ஜத்தி லஹீரத்தி, அவருடைய கடைசி 55வது ஹஜ் இருக்குல்ல, அந்த 55வது ஹஜ்ஜில் இஸ்தாகன ஹஜபத்தல் காபத்தி வித்ஹூல், காபாவுடைய காவலர்கிட்ட போய் உள்ளக்க, காபாவுக்கு உள்ளக்க போகிறது பர்மிஷன் தாங்க, காபா கட்டடம் இருக்குல்ல வெளியே தான் நம்ம தொழுகிறோம், உள்ளுக்கு வந்து மன்னர்கள் தான் போவாங்க, வருஷத்து ஒருக்கா சுத்தம் பண்ணுறதுக்காக போவாங்க, யாரும் அளவுடு கிடையாது. இப்போ அப்பவும் கிடையாது, இவர் கேட்டானா கொஞ்சம் உள்ளே போகிறது பர்மிஷன் கொடுங்கன்ட்டு. அவர் என்ன செஞ்சாரான், சரின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாரான். அனுப்பின உடனே
அதாவது வலது காலிலே நின்றார், ரொம்ப இப்படி வலது காலில் நின்று வலது கால் மேலே இடது காலை வைத்து அது ஒரு பதினஞ்சு ஜூஸ் ஓதிருக்காரு, இடது கால் மேலே ஒரு பதினஞ்சு காலை வச்சுக்கிட்டு இப்படி ஓதி குரானை முடித்தாராம். இப்படி நின்று முடிச்சுட்டு பாதி பாதி குரானை முத இப்படி நிற்கவே கூடாது, இப்படி கைத்த கட்டிட்டு ஒரு அம்மா நிற்கும் ரசூலை அவுத்து விட்டாங்க. வணக்கதா, இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, ஏன் அளவுக்கு செய்ய தூக்கம் தான் படுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஒத்த காலில் நின்று ஒத்த காலத்தையும் இப்படி வச்சுக்கிறாராம், இப்படியே இப்படியே பதினஞ்சு ஜூஸு, அப்புறம் அந்த காலை போட்டு இந்த காலை இப்படி ஒரு பதினஞ்சு ஜூஸு. இதான் நிற்கிற முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த காலில் நிற்கிற ஒரு முறையை கற்றுத்தந்தாங்களா? இவர் செஞ்ச மெத்தடை ஹிலாஃபு சுன்னா, சுன்னாவுக்கு மாத்தமாக இருக்குது. இப்படி செஞ்சாராம், இப்படி செஞ்ச உடனே அப்புறம் இதே மாதிரி செஞ்ச குர்ஆன் சலாம் கொடுத்தவுடனே அல்லாஹ்ட்ட பேசுகிறார், இறைவா உன்னை வந்து நான் அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டேன். இதை வணங்க வேண்டியதும், உன்னை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் உன்னை எந்த அளவுக்கு வணங்கணும் அந்த அளவுக்கு நினைஞ்சிட்டேன், வணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சவுண்டு வருதான், புஹனிஃபாவே கத அரஃப்தன ஹக்கல் மாரிஃபா, நம்மை சரியாக நீ புரிந்து கொண்டாய், அல்ல பேசுகிறான் வகி வருது. ஆனால் பாவியால் வகையில் சொல்லோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான், மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அபுகணி பாட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் பேசுகிறான், நம்மை நம்மைன்ற யார் அல்லாஹ் தானே, சத்தம் வருதுன்னு சொன்னாலும் யாருடைய சத்தம் வருது, இந்த சொல்லுக்கு வாசகம் யார் சொல்லுவது போல இருக்கிறது, அபுகணிஃபாவே கத அரஃப்தனா, நம்மை அறிந்து கொண்டார் நம்மைன்ற யார அல்லாஹ் தானே, அப்போ நம்மை நீ அறிந்து கொண்டாய், ஹக்கல் மாரிஃபா அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து விட்டாய், ஓ ஹதம் தனா நமக்கு ஊழியம் செய்தாய், இப்போ அஹசனல் அஹசன்த ஹிதமத்தை அழகிய முறையில் ஊழியம் செய்து விட்டாய், இதனால கது கஃபர்னா லக்க உன்னை மன்னித்து விட்டோம். ரசூலாக மன்னித்த மாதிரி எந்த பாவம் அட்வான்ஸ் எந்த பாவம் இல்லை செஞ்சுக்க, இப்போ அட்வான்ஸை மன்னித்துட்டோம், உனக்கு மட்டும் இல்லை ஒளிம நித்தமாக உன் மதுகபை பின்பற்ற அத்தனை பேருக்கு மன்னித்து விட்டோம், என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஹனபி மதுகபில் சேர்ந்துட்டீங்கன்னா செஞ்சுக்க, எல்லாத்தையும் செஞ்சுக்க, பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு இல்லை, இது முன்கூட்டியே மன்னிப்பு, உன்னை மன்னித்து விட்டோம். மிம்மன் கான் அலா மதுகபிக்கலா யோமில் கியாமா, கேமா நாள் வரைக்கும் மதுகபில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களையெல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாவே சொல்லிவிட்டான், அதனால் ஹனபி மதுகபில் சேருங்க ஆள் பிடிச்சாங்க. ஹனபி மதுகபில் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிச்சது எப்படின்னா இதில் சேர்ந்தால் மன்னிப்பு நிச்சயம், அபு ஹனிஃபா மதுகபில் எல்லாரும் வாங்கன்னு இப்படி தான் ஆள் பிடிச்சாங்களே பொய்ய சொல்லி, அதனால் ஹனபி ஹனபி நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன கவனிக்கணும், இவர் செஞ்ச தொழுகை முறை இந்த சம்பவம் பொய்ன்னு நம்ம அபு ஹனிஃபா பேரில் பொய் சொல்கிறாங்கன்னு விட்டு போயிடலாம், உண்மை என்று வைத்துக்கொண்டால், உண்மை என்று வைத்துக்கொண்டால் எல்லாமே தப்பாக இருக்குது, ஒத்த காலில் நின்றது பாஞ்சூசு ஓதுனது அல்லாட்டது மாதிரி உரையிட்டது இது எல்லாமே என்னவாக இருக்கிறது, அனைத்துமே பிழையாக இருக்கிறது. அதுபோக வந்து ரிஷாவுக்கு செஞ்ச உழவு கொண்டு சுபகத்துழுவுறது 40 வருஷத்துக்கு எல்லாமே மார்க்கத்துக்கு உகந்ததாக இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன வருதுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து முன்கூட்டி மன்னிக்கிறான், இன்னா ஃபத்தஹனாலக்கன்னு வரும்ல வெற்றியை தந்தோண்டு லியகஃபிரலக்கல்லாஹு மாத்த கத்தம வேண்டு தம்பிக்கை, உன்னுடைய முன்பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு ரசூல்லாஹ் அல்லாஹ் சொன்னானே அதை சொல்லியிருக்கிறான் இவருக்கு, ரசூல்லாவுக்கு அது ரசூல்லாவோட விட்டுவிட்டான். இவருக்கு அட்வான்ஸாக போய் உன் மதகபுல உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன், உன்னையும் மன்னிச்சு விட்டேன், உன் மதகபுல யார் இருந்தாலும் மன்னிச்சுட்டேன், இது வகியா இல்லையா? அது வகி முடிஞ்சிருச்சு என்கிற ஒரு மார்க்கத்தில் அபு ஹனிஃபாவோடு அல்லாஹ் பேசினான் என்று சொல்கிறீங்களே, அதை எழுதி வைத்து இதைத்தான் 7 வருஷம் படிக்கிற உலமாக்கள் படிச்சுட்டு வர்றாங்க. ஏன் மதகபுல வெறி பிடிச்சி அழைகிறாங்கன்னு வழங்குதா, மக்கள் வழங்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் இந்த வெறியூட்டல் அவர்களுக்கு கொடுக்கப்படலை, மக்களுக்கு இந்த செய்தி போகப்படலை, மதரசாவில் சின்ன பிள்ளையே சொல்லி சொல்லி 7 வயசு 10 வயசில் ஓத சேர்க்குறாங்கல்ல அவன் மண்டலம் இப்படி ஏற்றுறது, அவன் அல்லாவே சொல்லிட்டான் நம்ம இப்படி மதுகபை மாறுறது அல்லாவுள்ள மன்னிச்சிருவேன்னு சொல்கிறான், அதனால திருந்த மாட்டேங்கிறாங்க மூளைமார்கள். மூளை அல்லாத மக்கள்லாம் வந்து இந்த இந்த மாதிரியாக வெறியூட்டப்படலை, சும்மா மதுகபில் தொழுவுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் என்னாகும், வழி கேட்ட கொண்டே விட்டுரும். அப்போ வகி வந்து ரசூல்லா காலத்தோடு முடிஞ்சிருச்சு என்பதற்கு மாற்றமாக மதுகப்புகள் மதுகபில் பற்றி பின்னா ஒரு தலைப்பு இருக்கிறது, இந்த அடிப்படை வகி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதை மட்டும் தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இமாம் அவர்கள் நினைச்சாங்களாம் அல்லாட்ட கேட்குறாரு, அதாவது 99 தடவை பார்த்துட்டார்ல 100வது தடவை அல்லாஹ் பார்க்க போகிறார் கனவுல, இமாம் அபு ஹனிஃபா வந்து 99 100 தடவை பார்த்துருக்காரு கனவுல, 99 தடவை பார்த்துட்டு என்ன செய்கிறாராம், இந்த தடவை 100வது தடவை அல்லாஹ் கனவுல பார்க்கும்போது அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு படுத்தாராம். 100வது தடவை எல்லாம் வந்துட்டானா கனவுல, கனவுல வந்தவொடனே அவர் அல்லாட்ட கேட்குறானா, இறைவா நான் வந்து உன்னை புகழ்கிறேன், எல்லாம் புகழ்ந்து விட்டு எனக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடு, எனக்கு ஒரு திக்கரை சொல்லிக் கொடு, அதை சொன்னான்னு சொன்னால் அவனுக்கு வந்து நரகத்துக்கே போகக்கூடாது, அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுன்னு சொன்னவுடனே அல்லாஹ் நினைஞ்சானா இந்த பிடிச்சிக்கன்னு ஒரு திக்கரை சொல்லிக் கொடுத்தானா, பெரிய திக்கரை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ மார்க்கம் முடிவடைஞ்சிருச்சு, அந்த திக்கர் தேவையில்லை நமக்கு அது போய் தானே,
ஹதீஸாக இருந்தால் மனப்பாடம் பண்ணுற தேவை இருக்குது. எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி சுபஹான அபதில் அபதி, சுபஹானல் வாஹிதில் அகதி, சுபஹானல் ஃபர்தி சமதி, இப்படியே சுபஹான சுபஹானன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நீ ஓதுன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்களாம். அப்போ இதை சொல்லிக் கொடுக்குற சொல்ல வந்தாங்க. என்னென்ன திக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டாங்கல்ல. சிறந்த திக்கிற எது எப்பப்போ என்ன சொல்லணும், பாத்ரூம் போகிறதுக்கு உள்ள திக்கிற வரைக்கும் சொல்லி தந்துட்டாங்களா இல்லையா, இவர் இதுக்கு எக்ஸ்ட்ரா திக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்கணும்னே. அப்போ மார்க் முழுமை அவளையா? அப்போ இந்த திக்கரை சஹாபாக்கள் யாரும் செஞ்சது இல்லையே. திக்கர் இது இது வகையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. இவர் சஹாபி கிடையாத, இவர் பின்காலத்தில் உள்ளவரில், இவருக்கு தான் இந்த திக்கர் சொல்லப்பட்டு இதை வந்து இது அதுக்கு பிந்தி உள்ளவங்க செய்வார்களே. ஆனால் அப்போ சஹாபாக்களுக்கே இது தெரியலையே, ரசூலாவுக்கு தெரியலையே. இது இவ்வளவு சிறப்பான ஒரு திக்கர் யாருக்கு தெரியல? ரசூலாவுக்கு தெரியும், இவருக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறான் அப்படின்னு அர்த்தம் வருமேன்னு கூட யோசிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத திக்கர் எங்கடா இருக்குது? அவர் சொல்லித்தராது இப்படி திக்கராக இருக்க முடியும்? அவங்க சொன்னது மட்டும்தான் திக்கரு. இதை விளங்கி இருந்தால் அப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்களா? அப்போ அல்லாட்டிலேருந்து இபாதத்து கூட புதுசாக வருது பாருங்க. அவர் புகழ்றது ஒரு பக்கம் இருக்கிறது, கேமரா நாள் வரைக்கும் மன்னிக்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது, அது போக இவருக்கு அங்கே வகையில் வருது எல்லாமே இந்த திக்கர் செய்யி. அப்போ என்ன ஆகும், இவர் இஷ்டத்துக்கு இப்படி தொழுதா கூட ஏன்பா தொழுகிறார் அப்படி? அவருக்கு வகையில் வந்திருக்குப்பா, முடிஞ்சு வச்சுருக்க ஆதாரம் கட்ட வேண்டிய இல்லையில. இப்போ ஹனஃபி மதஹபுன்னு சொல்லி என்னத்தையா செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன் அப்படி அபு ஹனீஃபா செஞ்சார், என்ன ஆதாரம், எது அவருக்கு எதுக்கு ஆதாரம், அவர் தான் நேரம் வருமே, அவர் எதுக்கு புகா குரானை காட்டணும், அவர் எதுக்கு புகாரியை காட்டணும், அவருக்கு அல்ல சொல்லியிருப்பான். இதுக்கு தான் அந்த மதுகபுல செய்வதற்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது, கேட்டால் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் தூதரா அல்லாஹ்வுடைய ரசூலா இவர். அப்போ சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் அபு ஹனீஃபா ரசூலான்னு சொல்லு. அப்போ முகமது ரசூலான்னு வேறு சொல்லி கொண்டு அப்புறம் அவரை ரசூல்ற இடத்துல வச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் இது விளை இந்த பேசிக்கை விளங்கணும். எதுக்காக இந்த ரசூலோட வகி முடிஞ்சுங்கிற விஷயத்தை எடுக்கிறோம் என்றால் இப்படி எல்லாம் டேஞ்சர் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இந்த மௌலூத் ஓதுவாங்கல்ல, யாகுத்து பாட ஒரு மௌலூத் ஓதுவாங்க, நாங்கள்லாம் ஓதியிருக்கிறோம் அந்த கடைசிக்கு வைக்கிற காலத்தில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் பாட்டு படிக்கிறாங்க, ஒக்கது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, உங்கள் காதில் விழுகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய உரையாடல் உங்களை வந்து அடைந்தது. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசினான், என்ன பேசினான், யா கௌசல் ஆலம், மகத்தான இரட்சகர். அல்லாஹ் இவரை கூப்பிட்றான், யார, அப்துல் காதர் ஜிலானி கூப்பிட்றான்னா, மகத்தான இரட்சகரே, குன்பில் கோர்வி முஜித்துமியா, என்னோட இப்படி நெருக்கமாக நீங்கள் வந்து விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு, அன்தல் ஹலீஃபத்துலி, எனக்கு நீ தான் ஹலீஃபா, நான் இனிமேல் நான் ஓய்வு பெற போகிறேன். ஹலீஃபனா தானே, ஹலீஃபாவுக்கு அர்த்தம் என்னங்க, ரசூல்லாவுக்கு அபுபக்கர் ஹலீஃபாங்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம், ரசூல்லா மௌத்தா போன பிறகு அவருக்கு சார்பாக ஆட்சி செய்வார்னு அர்த்தம். ஹலீஃபான்னு சொன்னாலேயே ஒரு ஆள் சென்ற பிறகு மரணித்த பிறகு அவர் இடத்துக்கு வரக்கூடியவருக்கு பேர் தான் ஹலீஃபா. இப்போ அபுபக்கர் ஹலீஃபாங்கிறோம் எதனால, ரசூல்லாவுக்கு பிறகு அவர் அந்த இடத்த நிறைச்சதுனால. உமர் வந்து அபுபக்கருக்கு தான் ஹலீஃபா, உஸ்மான் வந்து உமரு ஹலீஃபா, இப்படி ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தரத்தை நடிச்சிட்டு வர்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இனிமேல் நீ தான், நான் இனிமேல் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை, அன்தல் ஹலீஃபா துளி, நீ தான் எனக்கு ஹலீஃபா, நான் பண்ணுற வேலையை நீ பண்ணிக்க, எல்லா வேலையும் நீ பார்த்துக்க அப்படின்னு பவரேத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டானான் அப்படி சொல்லிட்டு, சும்மீத்த பிஸ்மின் அலீமின் முஹீத்தீனி, முஹீத்தீன் என்ற ஒரு பெரிய பேரை உனக்கு தந்துட்டேன், அல்லாதான் பேரையும் வச்சுருக்கிறான். இப்படி எழுதியிருக்கிறாங்கல்ல, இவர் யார், இவர் ஹிஜ்ரி 500 உள்ள ஒரு ஆள். 500 உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அல்லாஹ் வந்து பேசுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 பிந்தி வந்தவர் தான் யார், இந்த அப்துல் கார்ஜிலானிங்கிற ஒரு ஆள். இவர்கிட்ட அல்லாஹ் என்ன செய்கிறான், இவர் நீ தான் எனக்கு ஹலீஃபா, நீ தான் எல்லாமே, இந்த பூமியில் என் சார்பாக நீ எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பெரிய உனக்கு தீனை உயிர்ப்பித்தவர்னு பேர் வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அல்லாவிடமிருந்து உரையாடல் வந்துச்சா அவர் காதார கேட்டார் என்று எதிர்ச்சிக்கிறாங்க. எப்படி அப்போ காதியானிகள் வந்து ஒரு கூட்டம் வந்து நபின்னு சொல்லணும் கோவப்படுறீங்க, அதைத்தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மதுகப்னு சொல்லி காதியானி ஒரு கூட்டம் வந்து, நான் தான் நபின்னு ஒருத்தன் சொன்னான் மிர்சா குலாம்ங்கிறவன், அவனை பற்றின வண்டவாளங்கள் எல்லாம் நம்ம சென்ற 72 கூட்டத்திலேயே விரிவாக தனி சீடியருக்கு பார்த்துக்கலாம். 72 கூட்டத்தில் ஒரு நாள் அதை விளக்கி இருக்கிறோம். அவன் நபீன் என்னென்ன உளர்னான், எப்படிப்பட்ட கிறுக்கனாக இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ அதையெல்லாம் நாம் எதிர்த்த மாதிரி எல்லா உலமாக்கள் எதிர்த்தாங்க. ஆனால் உனக்கு எதுக்க தகுதி இருக்கா, அவன் வகி வருதுன்னு எழுத்திய நீ அபு ஹனீஃபாக்கு வகி வந்து எழுதினா வச்சுருக்கிற, உனக்கு எப்படி அதை எதிர்க்க முடியும், உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம், நீ அப்படி எத்தனை மூடுது காசு வாங்கிட்டு தெரிகிற, அப்துல் காரிஜிலான்ட்டு வகி வந்திருக்குத, அப்போ அப்துல் காலத்திலானிக்கு வகி வருதுன்னு சொல்கிறது நீ நம்பி பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இவனுக்கு வகி வருதுன்றா எப்படி நீ எதிர்க்க முடியும், உன் எதிர்ப்பு எடுப்படாமல் அன்றைக்கு போனது காரணம் என்ன, அன்றைக்கு அவன் தோன்றுகிற காலத்தில் தௌஹீத் ஜமாஅத் இருந்தால் ஒருத்தன் கூட பின்னாடி போயிருக்க மாட்டான்,
அவன் அந்த பிரச்சாரம் நான் நபின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான தௌஹீது பேசிக் எதுவுமே அந்த இந்தியாவிலேயே பாகிஸ்தானிலே இருக்கவில்லை. அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு போய் ஏன் திருப்பி கேட்குறான், ஏங்க வராது அப்புகணி பார்க்கலாம் வந்திருக்கேங்க வகி, ஏன் எங்கள் முர்சா குலாமுக்கு வந்தால் என்னென்னு கேட்பானா இல்லையா, கேட்டானா இல்லையா. அப்போ இந்த மாதிரி அப்துல் காதிலானிக்கு வகி வச்சு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்னும் அவர்கிட்ட பேசியிருக்கான், அல்லாஹ் பேசியிருக்கான், கது குல்தபில் இதுனி மின் மௌலாக்க மூத்தமிரா, உங்களுடைய அல்லாவிடத்தில் இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு நீங்கள் சொன்னீர்கள். இவர் ஒன்று சொன்னார் அப்துல் கார் ஜிலானி, அது சொன்னது வந்து அவராக சொல்லலையாம். என்ன சொன்னாராம், அல்லாட்டிருந்து உத்தரவு வந்து இதை சொல்லுன்னு அல்லாஹ் சொன்னானான், அதனால தான் சொன்னாராம். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், கதமி அலா ரகபாத்தில் அவுளி ஆயித்துரா, என்னுடைய பாதம் எல்லா அவுளியாக்களுடைய தலையிலையும் இருக்கிறது. இவருடைய கால் அப்துல் கார் ஜிலானி என்பவருடைய கால் யார் எங்கே இருக்குதான், உலகத்தில் உள்ள அத்தனை அவுளியாக்களுடைய தலையிலையும் என் கால் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்களாக சொல்லலை, அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி அல்லாஹ் சொல்லி தான் நீங்கள் சொன்னீங்கன்னு மௌலூத் எழுதிச்சுக்கிறான். இவரை நோக்கி படிக்கிறான், அப்துல் கார் ஜிலானி நோக்கி படிக்கிறான். எப்படி படிக்கிறான், அப்துல் கார் ஜிலானி அவர்களே, எல்லா அவுளியாக்களுடைய தலையிலையும் என் பாதம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்களாக சொன்னீங்க, நீங்களாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்ல சொல்லி வகையில் சொன்னீர்கள் எழுதி வச்சுக்கிறான். இதை உட்காந்து தான் மூடுது, இதுக்கு பேர் என்னது மூடுது. இன்றைக்கி புஸ்தகத்தில் ஓதிட்டு இருக்கிறாங்க, ஆலிமும் உளமாங்கிறான், மார்க்க வேதனை அதீனை காப்பாற்ற போகிறேங்கிறான், டூம் உண்டவனை கத்துறான், டூமு கத்துறான்ல, இதுக்கு எங்கடா கத்துனீங்க. அப்படியே வகி வருது, மனுஷனுக்கு வகி வருதுங்கிற அத்தனை பேர் தலையிலையும் காலை வச்சேன்னு சொல்ல ஆணவம், ஆணவம் பிடிச்சவன் அல்லாவோட அவ்வளோ இருக்க முடியுமா? பணி பணி உள்ளவர்களைத்தான் நல்லா நேசிப்பான். இன்னகு லாய் ஹிப்புல் முத்தக்கப்பிரின், அகந்தை கொண்டவர்களை எல்லாம் நேசிக்கவே மாட்டான். இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் நெசமாக சொல்லியிருந்தால் அவர் எல்லாம் நேசிக்க மாட்டான். இப்ளிஸ் எதுக்கு வெறுக்கத்தக்கவன் ஆனா, அந்த கிபுர்னால தான், பெருமையினால தான், அகந்தையினால தான். அப்போ அகந்தை வந்து அல்லாவுக்கு அறவே ஆகாது, பணிவு தான் அவனுக்கு பிடிக்கும், அவன் மத்தியில் அடங்கி ஒடுங்கி தான் நம்ம பேச வேண்டும். அப்போ அனைத்து அவுளியாக்கள் காலிலும் ஏங்கால் இருக்குன்னு சொன்னால் அந்த அனைத்து அவுளியாக்கள் அவுபக்கர் சித்திக்கெல்லாம் வருவார் அவர்கள் அவர் தலையிலையுமா? அவுளியாக்கள்னா அவ்வளோ வருவாங்கல்ல, அந்த அனைத்து அவுளியாக்கள் உமர்லாம் வருவார், அனைத்து அவுளியாக்கள் உஸ்மான் அலி அவ்வளோ சகாபாக்கள் வருவாங்களே, சகாபாக்களை திட்டுறாங்க திட்டுறாங்க எங்களை சொல்கிறீங்க நீ, ஆ சகாபாக்கள் பிரடியெல்லாம் உங்களுடைய பிற கொண்டு மிதிக்க வச்சுப்பிட்டியே. இது ஓதிக்கிட்டு இருந்தால் அதை அர்த்தம், அனைத்து அவுளியாக்கள் ஒரு அவுளியாக கூட மிச்சம் இல்லை, துரா துராண்ட ஒத்த கூட விடாமல், ஒரு அவுளியாக விடாமல் அத்தனை பேர் அவுளியா தலையிலையும் என் கால் இருக்குது அப்படின்னு அகந்தையோடு ஒருத்தர் சொன்னாருங்கிற அவர் அவுளியான்னு வேறு சொல்லிக்கிற. அப்போ இவர்கள் யார் தலையெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எல்லா அவுளியாக்கத்துலையும் வச்சுருக்கிறாங்க, எல்லா அவுளியாவிலையும் அபுபக்கரில் இருந்து ஆரம்பித்து அத்தனை சகாபாக்கள் அத்தனை தாபியன்கள் ஏன் நீ கொண்டாடுறியும் அபுகணிப்பு அவர்கள் அவர்களையெல்லாம் வச்சுருக்காரு, ஷாஃபி மாலிக்கிங்கிற அங்கேயும் தான் வச்சுருக்காரு. அவர் அவுளியாதானே உங்கள் கருத்துப்படி, அபுகணிப்பு அவுளியாதானே, ஷாஃபியும் அவுளியாதான உங்கள் கருத்து நல்லடியார் தானே. அப்போ எல்லா அவுளியாதலையும் காலை வச்சேன்னு சொன்னால் இதை வந்து சொல்கிற ஓதுற காசு வாங்கிட்டு வர்ற இது வந்து மார்க்கம்னு நினைக்கிறியப்பா, இதில் அவர் சகாபாக்களை இழிவுபடுத்துறது, இது அல்லாட்டுன்னு வகி வந்து மேட்ரு என்னது, எப்படி போய் எப்படி ஆணவமாக பேசலாமான்னு இவனா கேட்டுருவான்ல, அதுதான் என்னது அவராக சொன்னார், அல்ல சொன்ன சொன்னான்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லுவான் இவர்கிட்ட, எப்படி சொல்லுவான், இவர் நபியா, இவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இவரே நல்லடியாரா இல்லையான்னு மறுமையிலே தெரியும். உலகத்தில் வாழ்ந்தாருங்கிற ஒரு வரலாறு இருக்கு அவ்வளோதானே தவிர, இவர் நிஜமான நல்லடியாரா அல்லது அல்லவா நடிச்சாரா அங்கே தெரியும். மறுமையில் நிஜமாக நல்லடியாக இருந்தால் அதுக்குள்ளே கூலி அடைவார், நடிச்சிருந்தால் பனிஷ்மெண்ட் அடைய போகிறாரு. இங்கே உட்காந்துட்டு அவர் தான் அவுளியாக்குன்னு தலைவருங்கிற கால அபுபக்கர்லாம் அவுளியான்னு உறுதியை நாங்கள் அடித்து சொல்ல முடியும். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, பத்து பேர் சொர்க்கவாசிகள் அடி சொல்ல முடியும், ரசூல்லா சொன்ன பத்து பேரை பதிர்போரில் உள்ளவங்களை அவுளியாக்கள்னு சொல்ல முடியும், ரசூல்லா சொல்லிட்டதுனால இவரை சொல்ல முடியுமா? 500 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு நல்லடியாரன்னு உங்களுக்கு முதல் கேரண்டி கொடுக்க முடியுமா? உன்னால அவருக்கு வகி வந்துச்சான், எப்படி கொண்டு போகிறாங்க அந்த மார்க்கத்தை? இதெல்லாம் இன்னைக்கு வரை கண்டித்தார்கள் உலமாக்கள்லாம். நம்மளுக்கு வந்து காஃபிர் பத்துவா தீர்மானம் போட்டிருக்காங்க உலமா சபையெல்லாம், சரி தமிழ்நாடு தவிர மாதிரி காஃபிரு, இது காஃபிரா எது காஃபிர் சொல், அத்தனை பேரையும் காரில் மிதிக்கிற திமுறா சொல், இது காஃபிரா வகி வந்துச்சுன்னு சொல்லி, இது காஃபிரா, அத்தனை பேருக்கு அட்வான்ஸாக மன்னிச்சுட்டேன்னு இட்டு கட்டி அபுகனிபாவுக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லி, அது காஃபிரா எது குஃப்ரு? அல்லாவை நிராகரித்து வேதத்தை நிராகரித்து ஒட்டுமொத்த இந்த மார்க்கத்தையும் கேலி கூத்தாக்குற இந்த செயல் குஃப்ரா? இதெல்லாம் தவறுன்னு சொல்வது குஃப்ரா? எது குஃப்ரில் சேர்க்கும், எது காஃபிராக்கும்? பத்துவா கொடுத்துருக்குறாங்களாம். அதோட விஷயம் என்ன தெரியுமா, எழுதியிருக்கிறாங்க அத்தனை பேருமே நீங்கள் பாதத்தை வைக்கும்போது அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களாம். ஆஹா, அப்துல் கலாம் ஜிலானி காலந்தாங்க நல்லா வைங்க நல்லா வச்சுட்டு அப்படி வேறு எழுதிக்கிட்டாங்க. இப்போ உள்ளுகும் கதிரலும் வலா புஷரா, இந்த கால் வைப்பதை கேட்டு அப்படி பூரிப்பில் எல்லாரும் நினைச்சிட்டாங்களாம், சந்தோஷமாக தலையை கொடுத்தாங்களாம். எப்படிப்பட்ட உசுரோடு இருக்கும்போது கூட காலில் விடக்கூடாதுன்னு தடுத்தர சூழ்நிலை இங்கே,
உயிரோடு இருக்கும்போது காலில் உள்ள போறோம்னு கெஞ்சினாள்களை எல்லாம் தொலைச்சு போடுவோம்னு எச்சரித்தாங்களே. ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவதை அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழ சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்களே, அந்த ரசூருடைய மார்க்கம் எங்கே? நீ நான் இட்டு கட்டி கொண்டு இந்த பரையளவி மார்க்கம் எங்கே? இதுதான் இதுதான் சுண்ணத்து ஜமாத். இதுக்கு பிறகு சுண்ணத்து ஜமாத்தா சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி என்ன செய்யணும் கேட்டால், இன்னொரு விஷயம் அபு ஹனிஃபாக்கு மாதிரி இது இது மொஹிதீன் மூலத்தில் உள்ளது, பல் இன்னஹு லம் கத்து எஃபால் மிஸ்லஹு ஃபேலஹு இல்லா பி இதனை இலாஹில் முத்தகல்லிமி அஹுதல்லஹு அல்லா யமூத்த முரீதுஹு இல்லா அலாமா தாபமின் முஸ்தகமி. அப்துல் காஜிலான் என்ன சொன்னாலும் அல்லாவுடைய பர்மிஷனோட சொன்னார். அவருக்கு அல்லாவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, எழுதியிருக்காங்க. அவர் அல்லாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட்? யா அல்லா, என்னுடைய முரீதுகள் எந்த முரீதாக இருந்தாலும் சரி, அவர் மரணிக்கும் போது பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் மரணிக்க வேண்டும், இதுக்கு என்ன கேரண்டி தெரியாது அல்லாட்ட கேட்டால் அல்லா ஒத்துக்கிட்டான். அப்போ அப்துல் காஜிலானுடைய முரீது யாராக இருந்தாலும் சரி, அவர் வாழும்போது என்னத்தை செஞ்சாலும் சரி, சாவும்போது தௌபா செஞ்சு செத்துருவாராம், நல்லவராக தான் சாவுவாராம். முரீதாக இருந்து விட்டால் பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் சாகுவார் என்று அல்லாட்டையும் பேசி அக்ரிமெண்ட் பண்ணவராக்கு நாங்கள். யார்? அப்துல் காஜிலானி. இதுக்கு அவன் பரவாயில்லையே, காஜியானி பரவாயில்லையே, காதியானி போய் திட்டுறீங்களா? அவன் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகலையே, அதை விட கேடு கட்ட முறையில் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஒரு மனுஷனை எங்கே கொண்டே வைக்கணும்? அல்லாவுடைய இடத்துல கொண்டே வச்சு அல்லாவுடைய ரசூலையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் முறியதாக இருந்தால் அவனுக்கு அத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு அப்படின்னா இவன் நல்லா மலையான் செய்கிறான். நான் அப்துல் காலேஜெலாம் முறியுதுன்னு சொல்லிட்டு அதை வட்டி வாங்குறாங்க. இந்த முறியதாக இருக்கிற 50 பேர் கெட்ட தொழில் செய்கிறவங்களாம் தான் இருப்பாங்க. இந்த முறியது வாங்கியிருக்கான் பாருங்களேன், அவ்வளோ பேருக்கு ஹலாலான சம்பாத்தியமே இருக்காது. எதனால முறியது வாங்குறான்? ஹராம்டா என்ன மூத்த கடைசி இருந்து மன்னிப்பு கிடைச்சிடும்ல. அப்துல் காலேஜில் அல்லாதங்க அல்லாட் அக்ரிமெண்ட் போட்டு தந்துட்டார்ல, நம்ம முறியதுன்னு சொல்லிக்கிட்டோம்னா சாகும்போது கன்ஃபார்ம் மன்னிப்பு. அடிச்சு நோருக்கு வட்டி வேணாலும் வாங்க, கடத்தில் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு போகிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான வகி வகி மாதிரி காட்டுறது, வகி அல்லாதவர்களுக்கு வகி வந்ததாக சொல்வது. அப்போ இதை வந்து நம்ம தெளிவான முறையில் வழங்கி கொள்றதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ மார்க்கப்படி வாங்க. இப்போ நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்கிறாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை. ரிசாலத்துனா ரசூல்லேருந்து வர்றது, ரசூல்னா தூதர், ரிசாலத்துனா தூது செய்தி. தூது செய்தி என்பதும் ஒன் நுபுவத்து. நுபுவத்து நபியிலேருந்து வர்றது, நபி என்ற வார்த்தையிலேருந்து பிறந்தது நுபுவத்து, ரசூல் என்ற வார்த்தையிலிருந்து வந்து ரிசாலத்து. அப்போ நபி என்கிற தகுதியும் ரசூல் என்ற தகுதியும் கது இன் கதாத் முடிந்து விட்டது. ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கது இன் கதாத். ரிசாலத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் வரையலாது நபி வரலாம், சில பேர் நபி வரையலாது ரசூல் வரலான்னு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ரசூல் அல்ல எனக்கு ரசாது கழிப்பான்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்னன்னா, நபி யாரையுமே வர முடியாது, ரசூல் தான் கடைசி நபி, ரசூல் வரலாம், நான் ஒரு ரசூல்ன்றான். இந்த காதி அணிகிறான்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு பிறகு நபிமார்கள் வரலாம், ரசூல்மார்கள் வர முடியாது, நபி வரலாம், அது நான் தான் நபின்ட்டான். இந்த ரசாது கழிவா நான் தான் ரசூல்னா, ஏன் நபி வரையலாம் நான் ரசூலு. இந்த மிர்சா குலாம்ங்கிறவன் நினைஞ்சிட்டான், ரசூல்மார்கள் வரையலாம் நபி வரலான்னு பிரித்தாங்க. அதுக்கு தான் ரசூல் ரெண்டு பேருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு எழுதுன மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு இதில் ரெண்டு சொல்ல தேவையில்லையில, இவங்க ரெண்டு பேருக்கு சொன்ன மாதிரியே ரசூல் சல்லாசன வாயிலிருந்து வகையில் எல்லாம் போடுறான். எப்படி போடுறான்? இன்னர் ரிசாலத்தை ரசூல் தன்மையும் ஒன் நுபுவத்தை நபி என்ற தன்மையும் கது இன் கதாத் முற்றாக முடிந்து விட்டது. இதில் எல்லாம் வழங்கி போச்சுல, இன்னும் சொல்கிறாங்க பாருங்க, இதில் எல்லாம் வழங்கி போச்சு. ஃபலா ரசூல பாதி, எனவே எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை. இது சொல் அதில் அடங்கிருச்சிங்க. இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க, ஃபலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை, ஃபலா நபிய, எந்த நபி இனிமே கிடையாது. நபிகள்லாம் சொல்லாது சொல்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இறைவன்கிட்ட செய்தியை வராத இனிமா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாது எப்படி? இறைவனுக்கும் மனிதனுக்கு தொடர்பு இல்லாட்டி எப்படி? நல்லா இருக்காத எங்களுக்கு அல்லாவுடைய தொடர்பு இனிமேல் இருக்காதா என்று ரொம்ப கவலைப்படுறாங்களாம் சஹாபாக்கள்லாம். இப்போ சக்கதாலி கலன்னாஸ், மக்கள் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம், இருந்தாலும் ஒரு தொடர்பு இருக்கிறது, நுபுவத்து கிடையாது, ரிசாலத்து கிடையாது, நபீன் யார் வரப்போகிறது இல்லை, ரசூல் கிடையாது, உலாக்கின்னல் முபஷிரார், நற்செய்திகள் உண்டு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? உமல் முபஷிராத். நற்செய்திகள்னா என்ன? ரசூலுல்லாஹ் நீ ரஹிலம் வராது, இப்போ நற்செய்தி, அப்புறம் நற்செய்தி என்னன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ருயல் முஸ்லீம், முஸ்லீம் காணுகிற நல்ல கனவு. நல்ல கனவின் மூலமாக அவனுக்கு ஏதாவது நாளை நடக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் முஸ்லீமுக்கு சொல்லி கொடுப்பான். சட்டம் வராது கனவுல, என்ன வராது? எப்படி தொழுவணும்னு கனவுல வராது, எந்த திக்ரு செய்யணும்னு கனவுல வராது, இது ஹலாலா ஹராமாங்கிற ஃபத்வா கனவுல வராது. நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க,
நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆவீங்கன்னு எல்லாம் எழுதி வச்சுருக்கான்னு வைங்களேன், அதை எல்லாம் என்ன செய்வான்னு நினச்சான்னு சொன்னால் உங்கள் கனவில் வந்து நீங்கள் அப்படி கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி காட்டி நீங்கள் அதை புரிகிற மாதிரி முன்கூடி சொல்லி தந்துடுவான். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன், குழந்தை இல்லாமல் இப்படி கவலைப்பட்டுருக்கிறீங்க, கனவில் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எல்லாம் வந்து கனவின் மூலமாக நர்ச்சி நர்ச்சிதுன்னு என்ன அர்த்தம், எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க உள்ள செய்திகளை அனைவருக்கும் அல்ல யாருக்கு எல்லாம் நாடுகிறானோ அப்படியான சில பேருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் என்ன செய்வான், அதை காட்டி தருவான். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ யூசுப் நபி இருந்தாங்க, யூசுப் நபி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு எல்லாம் காட்டுறான். அவங்க 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு பணியுது. யூசுப் நபி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க, சூரா யூசுஃபில் 12 அத்தியாயத்தில் இந்த கனவை பற்றி தான் ஆரம்பமே இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த செய்தி தான் அதில் மைய கருத்து, இந்த சூறாவுடைய மைய கருத்து அதுதான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யூசுப் நபிக்கு வந்து 11 நட்சத்திரங்கள் பணியுது, சூரியனும் பணியுது, சந்திரனும் பணிகிற மாதிரி ஒரு கனவு. பாப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, பாப்பா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். பாப்பா யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, இதை வந்து யார்ட்டையும் சொல்லிவிடாத, உங்கள் அண்ணன் தம்பி மாவட்டம் சொல்லிவிடாத, தொலைச்சி விடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த 11 பேருக்கு மேலே நீ ஒரு ராஜ்யம் அமைப்ப, உனக்கில் அவங்கெல்லாம் வருவாங்க. சூரியன்கிறது தகப்பன், சந்திரனுங்கிறது தாயி, நானும் உங்கள் அம்மாவும் உனக்கில் இருப்போம். மன்னராக இருந்தால் அப்படி தானே, நீ ஒரு ராஜாவாயிருவேன், உனக்கில் உன் தம்பிமார்கள்லாம் அண்ணன்மார்லாம் இருப்பாங்க, உன்னுடைய பெற்றோராக இருக்கிற நாங்கள் கூட உனக்கு தான் பண்ணிக்கணும், ராஜாவை போயிட்டு அவர் சொல்லத்தானே கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு செய்தியெல்லாம் உனக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிவிடாதேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறைச்சி வச்சுக்கிட்டாரா, உடனே நடக்கல, சின்ன பிள்ளையில் காண்ட கனவுங்க. இது எப்போ நடக்குது, சின்ன பிள்ளை கூப்பிட்டு போய் கணத்தில் போட்டு அப்புறம் அடிமையை விற்று அந்த அரண்மனையிலே அடிமையாக ஆக்கப்பட்டு கடைசியில் இவருடைய ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மன்னருடைய இவருக்கு மந்திரி ஆக்கி அப்புறம் ராஜாவாகி கடைசியில் அதிபர் ஆகுறாரு. அது இந்த அந்தாண்டு 21 ஆயிருக்கும். சின்ன வயசில் கண்ட கனவு, அவர் சிறைச்சாலையெல்லாம் போய் அடைஞ்சிட்டு பழி சுமத்தி பல வருடங்கள் ஆகுது. இவர் ராஜாவாக ஆகுறதுக்கு வந்து 25-30 பிறகு ஆகுறாரு. அப்போ கனவு கண்டு நாளைக்கு நடந்துறாரு. நீங்கள் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு பணக்காரன், நாளைக்கு நான் கோடீஸ்வரன் தான், எல்லாத்தையும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது அல்ல, அது புரிகிற மாதிரி தந்தான்னு சொன்னால் அதுக்கு டைம் எடுக்கும். அல்ல உங்களுக்கு முன்னாள் நாளை நடப்பதை வந்து அறிவிப்பான், அது நாளைக்கு நாளை கழிச்சு நடந்துறாது, கொஞ்சம் முன்ன முன்னே எடுக்கும். அப்போ சீக்கிரமும் நடக்கும், இப்படியும் நடக்கும். அதான் பஷிரா, இந்த மாதிரி இறைவு தொடர்பு இருக்குது. நமக்கு ஒரு நல்லது நடக்க ஒளி ஒளியூருக்கு போகலான்னு இருப்போம், ஒரு கனவு வந்து நீ போகாதுன்னு எல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கனவு ஒன்று காணுவோம், போகாதுங்கிறது கரெக்டாக இருக்குது, எல்லாட்டேருந்து சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், மறுநாள் பார்த்து அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஓ அல்லாஹ் நம்மளை தடுத்துருக்கிறான், போய் போயிருந்தோம் நமக்கு ஆயிருக்குமா இல்லையா, அல்லாஹ் தான் போகாமல் தடுத்துறான். இப்படியான செய்திகள், அதாவது தீமையிலும் தடுப்பது ஒரு உதவிகள், இது வந்துக்கிட்டே இருக்கும் கேம நாள் வரைக்கும். அவுளியாக்களுக்குன்னு வராது, யாருக்கும் வரும், இது மகானை பார்த்து தேடி தேடலாம் வராது. ஒரு ராஜாவுக்கு கனவு, அதே யூசுப் சூறாவில் இருக்குது. ஒரு மன்னரே கனவு காண்றாரு, 7 கொடுத்த மாட்டை வந்து பெனிஞ்ச மாடு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டு அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு. யூசுப் நபி விளக்கம் சொன்னாங்கலாம் வருது, அவருக்கும் சொல்ல தானே செஞ்சாங்கள. இது நல்லடியார் கெட்டடியார் இருங்கிறதெல்லாம் தாண்டி அவுளியாவாக தேர்ந்தெடுத்துலாம் வராது. உங்களுக்கு ஒரு செய்தியை நற்செய்தி சொல்ல நினைத்தால் அதை சொல்லுவான், அது அல்ல அடைக்கல. கேம நாள் வரைக்கும் கனவு மூலமாக சில செய்திகள், யார்ட்டையும் விளக்கம்லாம் கேட்காதீங்க, ஏன்னா கனவின் மூலமாக அல்லா செய்தியை சொல்கிறான், உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லுவான். அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதான் அதனுடைய செய்தி. நீங்கள் வாட்டுக்கு விளக்கம் கேட்டு உன்னோட ஒன்று குழைப்பிட்டு என்ன செய்வாங்க, நம்மளை பைத்தியமாக்கி விட்ருவாங்க. யார்ட்டையும் விளக்கம் கேட்காது, எந்த விளக்கமும் கிடையாது. கனவு விளக்கம்னு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவே இல்லை. உங்களுக்கு ஒரு கனவு வறுமையானால் யோசித்து பார்த்து உங்களுக்கு மனசில் படும். அல்லாவா ஒரு செய்தியை சொல்ல நாடினால் அவனை விட யாருக்கு விளக்க முடியும், அந்த கனவுல இதைத்தான் சொல்கிறான்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லா இதை தான் தரான்னு வச்சுக்கிறேன். ஒன்றும் படலை விட்டு நோய் இல்லாமல் என்ன செய்தாலும் போயிருங்க, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இது இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்கே இருக்குன்னா திருமதியில் சரியான ஹதீஸ்னா 2198 ஹதீஸில் இருக்கிறது. அதே எது, நுபுவத்தும் இல்லை, ரிசாலத்தும் இல்லை, எனக்கு பிற நபியும் இல்லை, ரசூலும் இல்லை என்றாலும் நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் இருக்கிறது. நற்செய்தி என்றால் என்னவென்றால் மூமின் காணக்கூடிய முஸ்லீம் காணக்கூடிய கனவு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதுதான் இருக்குது, ரொம்ப கிடையாது, இது இதை தவிர ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்ன வந்திருக்குது, சட்டமே வந்திருக்கு. அபு ஹனீஃபாவுக்கு கனவுல வந்து என்னஞ்சிருக்கு, சட்டம் வந்து என்ன சட்டம், திக்ர் சொல்லி தரப்படுகிறது, கேமரா வரைக்கும் அட்வான்ஸ் மன்னிப்பு தரப்படுகிறது, அப்படிலாம் வராது. சரி, அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அலி ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க, அலியே நீ வந்து எப்படி இருக்கிறேன்னு கேட்டால், மூசா நபிக்கு ஒரு ஹாரூன் கிடைச்சார்ல அந்த மாதிரி எனக்கு நீ கிடைச்சிருக்கிற. மூசா நபிக்கு சகோதரர் ஹாரூனும், மூசா நபிக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக அவர் இருந்தார். மூசா நபி கொஞ்சம் வாய் திக்கு வாய் உள்ளவர், தெளிவாக அவர் பேச வராது.
ஹாரூன் வந்து தெளிவான முறையில் பேசக்கூடியவர். மூசா நபி கேட்குறாங்க, எல்லாம் எனக்கு பேச்சு சரியாக வராது, இவரை எனக்கு துணையாக்கி வை, இவரை நபியாக்கி வை, நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்டை நபியாக இருந்து செயல்படுறோம் அப்படின்னோட அல்லாவும் ஏற்றுக்கொண்டு ஹாரூனை அவருடைய சகோதரர் கூட பிறந்த சகோதரரா சித்தப்பா பெரிய மனம் தெரியல சகோதரன் வருது சகோதரரே எல்லாம் நபியாக நினைஞ்சுட்டான் ஜாயின் பண்ணி விட்டான். அவங்க ரெண்டு பேருமா இணைந்து தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி மூசா நபிக்கு ஹாரூன் எல்லா வகையிலையும் பக்கபலமாக இருந்தாரோ அந்த மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க. அலியை பார்த்து சொல்கிறாங்க, அலியும் சகோதரர் தானே, மூசாவுக்கு ஹாரூன் சகோதரர் மாதிரி அலி வந்து அபு தாலிபுடைய மகன், அப்துல்லாவும் ரசூலுல்லாஹி தகப்பனார் அப்துல்லா, அவங்க ரெண்டு அண்ணன் தம்பி. அப்போ சித்தப்பா பெரியப்பா மக்கள் ரெண்டு பேரும். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அந்த மின்னி மி மஞ்சளத்தி ஹாரூன மி மூசா, மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம் வரேன். இவர் நபியோ, மூசாவுக்கு ஹாரூன் வந்தால் நபியாக தான் ஆனார், மூசாவுக்கு பக்கபலமாக அல்லா ஹாரூனை நபியாக தான் ஆக்கி வச்சான் அப்படின்னு வரும்ல, இல்லை அண்ணகுள் அனுப்பிய பகுதி, ஆனால் எனக்கு நபி கிடையாது, மூசாவுக்கு ஹாரூன் மாதிரி சப்போர்ட் வந்திருக்கிற ஆனால் நபியான எனக்கு கூட நபி கிடையாது, நீ நபியெல்லாம் கிடையாது. சப்போர்ட்டுக்கு தான் இந்த உதாரணம் காட்டுறனே தவிர, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி துணை நபியாக வந்தாரோ நீ எனக்கு துணை நபி இல்லை. இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து ஆக்கிரந்த இவராகிட்டு போயிடலாம் நபியாக. மூசாவுக்கு ஹாரூன் இருந்த மாதிரி எல்லா வகையிலையும் பக்கபலமாக இருந்தார். அப்படி இருந்த கூட ரசூலா என்ன செய்யிட்டாங்கன்னா, மூசாவுக்கு ஹாரூன் போன்ற சப்போர்ட்டராக உன்னை பார்ப்பேனே தவிர நீ நபி கிடையாது, நான் தான் நபி, எனக்கு பிறகு நபியான் கிடையாது என்பதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் 4418 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனில் ஒன்று வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது ஹாத்தமுன் நபியின், நபிமார்களின் முத்திரைன்னு வருதுங்க. ரசூல்லா பற்றி பேசும்போது நபிமாருடைய முத்திரையாக உன்னை அனுப்பியிருக்கிறேன், 33 அத்தியாயத்தில் 40 வசனத்தில் முத்திரையாக்கியிருக்கேன்னு வருது. இது என்ன செய்வாங்க நேற்று அந்த ஆயத்துக்கு, நானும் நபி நானும் நபின்னு வர்றாங்க இல்லை, முத்திரைன்னா சிறப்புன்னு அர்த்தம், கடைசி நடத்தம் கிடையாது. நபிமார்களுக்கு முத்திரைன்னா என்ன அர்த்தம், நபிமார்கள் சிறந்தவர், அவர் சிறந்தவர் தான், நாங்களாம் சின்ன நபி குட்டி நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹாத்தமு நபிக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதையும் ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க, கடை ஹாத்தமு நபின்னு அந்த அர்த்தம் இல்லைடா, கடைசி தான் அர்த்தம்னு யார் சொல்கிறா, ரசூலா சொல்கிறாங்க. அந்த ஆயத்துக்கு இப்படி விளக்கம் வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்களேன். எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் வருவார்கள், குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியும், ஒவ்வொருத்தனும் நபி என்று சொல்வான் வாதிடுவான். எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் வந்து என்ன செய்வாங்க, நானும் நபி என்று வாதிடுவார்கள். வான காத்தமுன் நபியின், நான் தான் நபிமார்களின் முத்திரை, லா நபிய பகுதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. இந்த காத்தம் விளக்கம், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரைன்னு சொல்லிட்டு மீனிங் என்ன, சிறந்தவருங்கிற அர்த்தம் இல்லை, நபிமார்களின் முத்திரை என்றால் லா நபிய பாதி. அதுக்கு விளக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில் 2145 ஹதீஸில் இருக்குது, இதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாம் சொல்லு சொல்கிறாங்க, முந்தைய நபிமார்களுக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மக்கள் உதாரணத்தின் மூலமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து ஒரு அழகான கட்டடத்தை கட்டுகிறான், கட்டிடத்தை கட்டி ரொம்ப அழகூர் அந்த கட்டணம் பார்த்தாலே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதில் வந்து ஒரு மூளையில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் இல்லை, ஒரே ஒரு செங்கோட்டையாக இருக்குது, எல்லா பக்கமும் ஒழுங்காக கட்டியாச்சு, என்ன இல்லை ஒரு மூளையில் மாத்திரம் ஒரு கல் விடுபட்டு இருக்குது, ஓட்டையாக இருக்குது, இங்கேருந்து அங்கே பார்க்கலாம் அங்கேருந்து பார்க்கலாம், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு கல் இருந்தால் நல்லாயிருக்குமே, எல்லாம் நல்லாயிருக்கு, இந்த ஒரு குறை இருக்குது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்ளும் வகையில் அந்த கட்டணம் ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆனால் அதில் ஓட்டு இருக்கிறது, அப்போ ஒரு கல்லத்துக்கு வச்சு அடைச்சிருக்கலாமே என்று மக்கள் பேசுகிறார்கள். அப்படி சுரசுல்லா சொல்கிறாங்க, நான் தான் அந்த கல், அந்த கல்லை வச்சு அதில் அடைச்சி விட்டான் நபிமார்கள் ஒரு ருசி அனுப்புனான்ல, எல்லா நபியும் அனுப்புனதை ஒரு பில்டிங் மாதிரி ஆக்கி ஒரே ஒரு இடத்த காலியாக வச்சு அந்த ஊர்கள் யாரு, நான் தான் என்று சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறாங்க, ஃபானல் நபினா, நான் தான் அந்த கடைசியாக வைக்கப்பட்ட உருக்கல், வான ஹாத்தமு நபியின், நான் தான் நபிமாருடைய ஹாத்தம் முத்திரை, முடிவு கடைசின்ட்டாங்க. புகாரியில் 3535 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அந்த ஹாத்தமு நபியின் என்று குரானில் சொல்வதற்கு ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, வழக்கம் சொல்லிட்டாங்க, ஹாத்தமு நபின்னா நான் கடைசி தான், இல்லை ஒரு கல் தானே பாக்கி இருந்துச்சு, 10 கல் பாக்கி இருந்தால் நான் வந்து நீன் வச்சுட்டு போ, இருந்தது ஒரு கல் பில்டிங்கில் இடம் ஒன்று தான், ஒரு ஓட்டம் தான் இருக்கிறது, ஒரு கல் தான், அந்த ஒரு கல் யாரும் வைக்க மாட்டாங்களான்னு அந்த கட்டடத்தை பற்றி மக்கள் பேசுகிறார்களே, அந்த மாதிரி ஒரு கட்டடத்திற்கு என்னை கொண்டே எல்லாம் வைத்து அந்த ஒரு கல்லை வைத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டான், இனிமேல் எந்த கல்லும் வைக்க தேவையில்லை, முழுமையாகிவிட்டு அல்லாவுடைய வகிங்கிற ஒரு மேற்று முழுமை பெற்று விட்டது, அல்லாட்டிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய செய்திங்கிற அந்த வாசல் முழுசாக அடைக்கப்பட்டு விட்டது, நான் தான் ஹாத்தமுல் அம்பியா, ஹாத்தமுல் நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த ஹாத்தமுல் நபிக்கு சிறந்தவர்னு விளக்கம் சொல்லி
நாங்கள் நபியாக வருவோம்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக வேண்டிய ரசூல்லா சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இன்னும் இது விஷயமாக கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை